சர்விங் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்விங் ஐடியாவுக்கு ஒரு ஹாஃப் வாட்டர் மெலான் எடுத்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் எடுத்த ஃபஸ்ட் லேயரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணால் வாங்க. இப்போ ஸ்கின் இருக்க இடத்துல கட் பண்ண கஷ்டமாக இருக்குது, ஸோ அம்மாவோட ஹெல்ப் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது ஐஸ் பாப்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே இந்த மாதிரி நைஃபை வச்சு ஒரு குட்டி ஹோல் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஐஸ் ஸ்டிக்கெல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான வாட்டர் மெலான் ஐஸ் பாப்ஸ் ரெடி. பாருங்க, நம்மளோட ஐஸ் பாப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கையிலே பண்ணுங்க, சூப்பராக வாட்டர் மெலான் சாப்பிடலாம். அடுத்த ஐடியாவுக்கு அடுத்த லேயரை ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த இதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோஸாக கட் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு இது கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பீசஸில் ஐஸ் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. பாருங்க, நம்மளோட சூப்பரான ரெக்டாங்கிள் வாட்டர் மெலான் பீசஸ் ரெடி. சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கியூபாய்ட் ஷேப்ஸ்ல எடுத்திருக்கேன். நம்மளோட சூப்பரான கியூபாய்ட் வாட்டர் மெலான்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம வாட்டர் மெலானை ஸ்கூப் பண்ண போறோம். உங்க வீட்டில் ஸ்கூப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி ஸ்கூப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான வாட்டர் மெலான் ஸ்கூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து வாட்டர் மெலான் ஆரஞ்ச் கெபாப் பண்ண போகிறோம். அதுக்கு மீதி இருந்த வாட்டர் மெலானை கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆரஞ்சை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கெபாப் ஸ்டிக்கில் இந்த 2 ஃப்ரூட்டையும் அல்டர்னேட்டிவாக இன்சர்ட் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட ஃப்ரூட் கெபாப் ரெடி. அடுத்து நம்ம ஆரஞ்சு வச்சு ஹார்டின் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஆரஞ்சு மேலே இன்னொரு ஆரஞ்சு கீழே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஹார்டின்ஸ் எல்லாம் ரெடி. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஹனி ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் சர்விங்க்கு நம்ம ஆரஞ்சோட ஸ்கின்னை பவுலா யூஸ் பண்ண போறோம். அதனால ஆரஞ்சுக்குள்ள இருக்க பல்பை கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஆரஞ்ச் பவுல் ரெடி. இதுக்குள்ள எப்படி சர்வ் பண்றாங்கறத பார்க்கலாம். அடுத்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர் மெலன் பீசஸ்ல இந்த ஆரஞ்ச் பவுல்ல ஃபில் பண்ண போறேன். பாருங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நம்ம செஞ்சிருக்க ஆரஞ்ச் ஹார்ட்ட இங்க வைக்க போறோம். பாருங்க நம்மளோட அடுத்த சர்விங் ரெடி. இப்போ நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் ஆரஞ்சு சர்விங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக கொடுக்கறத விட இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.